புதுசாக ஒருத்தன் கல்யாணம் ஆனவன் அவன் மனைவியை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான். கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கான். ரெண்டாவது நாள் என்னடி சமைச்சு தர போகிற அவள் சொல்லியிருக்கான், எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி கொடுக்கல மாமா, ரவை உப்புமா மட்டும் கிண்டி பழக்கம் இருக்குது அது ஒன்று தான் தெரியும், உப்புமா கிண்டி தரட்டா ரவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டி போட்டிருக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போகிறேன்னா வேறு ஒன்றும் தெரியாது ரவை தான், மத்தியானமும் ரவை உப்புமா. ஏண்டி ராத்திரிக்கு ஏதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையவாவது பிடிச்சி வையே, ஏன் இப்போ உருண்டை உருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வகுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டும்தான் கிண்ட தெரியும். காலையிலையும் ரவ உப்புமா, மத்தியானமும் ரவ உப்புமா, ராத்திரியும் ரவ உப்புமா, அடுத்த நாளும் ரவ உப்புமா, மூணு நாளாக ஒம்பது வேளை ரவ உப்புமாவா தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கார மேலே கூப்பிட்டுருக்கேன், வாடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவேன் வாடி வாங்க மாமா அப்படின்னு போயிருக்கு. சாதாரண ஹோட்டலுக்கு போகாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன். சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல், லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல். இங்கே 30 ரூபா அங்கே 360 ரூபா அவ்வளோதான் வித்தியாசம். இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லியை அவ்வளோதான். அங்கே கூட்டு போயிருக்கேன், கூட்டு போனால் ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்கேன், இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறாங்க யாருக்கு அவனுக்கு ரவ உப்புமா பார்ட்டிக்கு. போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி இப்படியே புரட்டி புரட்டி பார்க்கேன், என்ன அப்பூரா இங்கிலீஷில் வேறு இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது, நான் என்னன்னு இதை காண்றது. இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்ட்டில் இருக்குது தம்பியே, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுங்க நாங்கள் கொண்டு வந்துடுறேன். இங்கிலீஷில் இருக்கோம், அவனுக்கு என்ன திங்கிறதுனே புரியல. கடைசிக்கு பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு 7ஆம் நம்பரு. அப்படியே பார்த்தேன் 7ஆம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு 2 பிளேட் கொண்டு வாயான்ருக்கேன். அவன் எதை ரைட்டு போட்டிருக்கான்னா ரவ உப்புமாவை போட்டிருக்கேன். 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவ உப்புமாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொண்டு வந்து 2 பிளேட்டை வைக்கவும் ஐயோ ஏண்டா இதிலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவ உப்புமாவை கொண்டு வச்சுருக்காங்களேன்ட்டு. அண்ணே கொஞ்சம் மாற்றிருக்கண்ணே, பெரிய ஹோட்டலாம் சேஞ்செல்லாம் பண்ண முடியாது, சாப்பிடுங்கன்ட்டேன். ஐயோ ஐயோ எவ்வளோ விடா வேலைன்னா 1 பிளேட்டு 265 ரூபாங்கிறேன், 1 பிளேட்டு 265 ரூபாயா அப்பா, 560 ரூபா கொடுத்து ரவ உப்புமாவை இங்கே வந்து இங்கே வண்டியிருக்கேன்ட்டு குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி 2 கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இனி வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன். ஐயோ அது பூரா ரவ உப்புமா மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனை புரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் 2 புரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்படின் இருக்கேன். ரிப்பீட்னா இன்னும் 2 புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வரான். நம்ம ரவ உப்புமா பார்ட்டி அந்த மேஜை அப்படியே பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்படின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சு ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கான். திரும்ப 2 பிளேட் ரவ உப்புமா, 4 பிளேட் ரவ உப்புமாவை கிட்டத்தட்ட 1300 ரூபா கொடுத்து தின்னுருக்காங்க யார் புரிஞ்சு.